ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு விருச்சம் டிஎன்பேசி இந்த வீடியோவில் டுவெல்த் அட்வான்ஸ் தமிழில் எதை மட்டும் படித்தா போதும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் அதே தான் லெவன்த்து அட்வான்ஸ் தமிழ்லேயும் கவிதையலில் முதலியல் ஃபுல்லாகவே படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அரங்குவியலில் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் டுவெல்த் அட்வான்ஸ் தமிழையும் என்ன அப்படின்னா கவிதையல் விட்டுருங்க இந்த இலக்கியங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா செவ்வியல் இலக்கியங்கள் அதுக்கப்புறம் அறவியல் இலக்கியங்கள் காப்பியங்கள் அதுக்கப்புறம் சம இலக்கியங்கள் அதுக்கப்புறம் சிட்டி இலக்கியங்கள் இந்த இந்த சமய இலக்கியங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய சமய இலக்கியங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த டுவெல்த் அட்வான்ஸ் தமிழில் சமய இலக்கியங்கள் கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ அதனால் இந்த இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா செவ்வியல் இலக்கியங்கள் அறவியல் இலக்கியங்கள் அதுக்கப்புறம் காப்பியங்கள் சமய இலக்கியங்கள் சிட்டிலக்கியங்கள் ஸோ ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சு பாடங்கள் வந்து படிச்சுக்கோங்க கவிதைகள் வந்து வேண்டாம் ஓகேங்களா அதே மாதிரி செகண்ட் கதையெல்லாம் எதுவுமே வேண்டாம் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கல்முரம் அப்படின்னா யார் எழுதுனாங்க மாறுதல் அப்படின்னா அது யார் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது அதுக்கப்புறம் அரங்குவியல் அரங்குவியலில் நவீன நாடகவியல் வரலாறு அப்படின்றது கண்டிப்பாக படித்தே ஆகணும் சிலபஸில் இருக்குது ஏன்னா நாடகக்கலை அப்படின்றது சிலபஸில் இருக்குன்றனால கண்டிப்பாக படிக்கணும் அதுக்கப்புறம் தமிழ் திரைப்பட வரலாறு திரைப்படக் கலை அப்படின்றது இருக்கிறனால நீங்கள் இதை ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க பெருசாக நோட்ஸ் இருக்காது பட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க இதில் ரொம்ப முக்கியமானது இந்த நவீன நாடக வரலாறு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இந்த நாட்டார் அரங்கு கலைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க அடுத்து இலக்கியம் திரைப்படம் அப்படின்றது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இந்த நுட்பங்கள்லாம் வேண்டாம் ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் நவீன நாடக வரலாறு அப்படின்றது ரொம்ப முக்கியம் நாட்டார் அரங்கக்கலைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த திரைப்பட வரலாறு இலக்கியம் திரைப்படம் அப்படின்றது ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து இலக்கணவியல் இலக்கணவியல் இதெல்லாமே எதுவுமே வேண்டாம் அதுக்கப்புறம் ஊடகவியல் அப்படின்றது இதிலையும் எதுவும் வேண்டாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த டுவெல்த் அட்வான்ஸ் தமிழில் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இலக்கியங்கள் இருக்கு இல்லைங்களா செவ்வியல் அறவியல் காப்பியங்கள் சமையலக்கியங்கள் இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் இந்த அஞ்சு பாடம் அப்படின்றது படிக்கணும் புதினம் என்ன அந்த புதினம்னா என் புதினமோட பேர் என்ன அது எழுதுனது யாரு அப்படின்றது மட்டும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு அந்த மேட்ச்சில் வந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு போட தெரியணும் ஸோ அதனால் இது யார் அந்த புத்தகம் வீடு அப்படின்னா அது யார் எழுதுனாங்க அப்படின்றது செம்மீன் அப்படின்னா அது யார் எழுதுனாங்க அப்படின்ற மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அரங்குவியலை நவீன நாடக வரலாறு அதுக்கப்புறம் இந்த நாட்டார் அரங்க கலைகள் ரொம்ப முக்கியம் இந்த திரைப்பட வரலாறும் அதுக்கப்புறம் இலக்கியம் திரைப்படமும் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் மற்றது எதுவுமே இதில் வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி லெவன்த்து அட்வான்ஸ் தமிழ்லையும் நீங்கள் ஃபஸ்ட் இயல் அதாவது கவிதையல்ல ஒரு முப்பத்தஞ்சு கவிதையல்ல கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நாடக அரங்கவியலில் ஒரு நாலு பாடம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் டைம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஆறுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கிறத நல்லா படிங்க நைன்த் டென்த் ஓல்டு புக்கு மறக்காமல் படிச்சுட்டு போயிருங்க படிக்காமல் போயிடாதீங்க ஓகேங்களா ஏன்னா லாஸ்ட் டைமே வந்துட்டு உங்களுக்கு நைன்த்து டென்த்து ஓல்டு புக்லேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஏழு எட்டு கொஷின்ஸ் ஓல்டு புக்கில் இருந்து அது நைன்த் டென்த்து ஓல்டு புக்கில் இருந்து தான் வந்திருந்தது அதனால் நீங்கள் ஓல்டு புக்கு படிக்காமல் போயிடாதீங்க அதெல்லாம் படித்து முடிச்சு எல்லாம் ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு டோட்டலாக ஒரு முப்பத்தஞ்சு பக்கம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதிலையும் ஒரு முப்பத்தஞ்சு பக்கம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பக்கம் பட் எழுபது பக்கமாக இருந்தாலும் ரீட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டைம் ஆகும் ஸோ இது எல்லாமே டைம் இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்கள் இதுக்குன்னு ஒரு நாள் மட்டும் ஒதுக்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் மட்டும் ஒதுக்கிக்கோங்க லெவன்த்து அட்வான்ஸ் ஒரு ஹாஃபேவும் டுவெல்த் அட்வான்ஸ் டைமில் ஒரு ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க டைம் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிற நாள் எதை மட்டும் நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்க யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா இதே மாதிரி வேற வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே என்ன வீடியோஸ் வேணுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அப்படின்னா அதுக்கேற்ற வீடியோஸ் வந்து நான் கொடுத்துறேன் முடிஞ்சளவுக்கு நான் இதில் நோட்ஸ் எடுத்து வச்சு உங்களுக்கு டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுறேன் தேங்க்யூ